திரு அருணன், மக்களுக்காக நல்லது செய்ததுக்குன்னு ஒரு பட்டியலை அவர் வாசிக்கிறார். வாசிச்சுட்டு இதில் நாங்கள் எந்த இடத்துல வந்து தமிழ் மக்களுக்கு துரோகம் செஞ்சுருக்கோன்னு கேட்குறேன். இல்லை, வந்து அடிப்படையாக கருப்பொருள் என்பது பிரதமர் அவர்கள் தமிழை பற்றி பேசிய பேச்சு. உலகில் தொன்மையான மொழி தமிழ், அது பிறந்த இடம் தமிழகம், ஆகவே நான் பெருமை கொள்கிறேன், நீங்களும் பெருமை கொள்ள வேண்டும். இதுதான் அந்த பேச்சு. இது ஒரு முக்கியமான பேச்சு. இந்த பேச்சு ஒரு நல்ல பேச்சு, நான் மறுக்கலை. ஆனால் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது என்னென்னா, பிரதமர் அவங்கள பார்த்து, பேச்சு தான் இது, செயல் அல்ல. அற்புதமான மெய்யான வர்றேன், அதுக்கு தான் வரப்போகிறேன். மெய்யான அற்புதமான சொல் என்பது செயல் என்பார்கள். இந்த தொன்மையான தமிழுக்கு இந்த 5.5 ஆண்டு காலத்தில் நீங்கள் செய்தது என்ன? இதுதான் நான் கேட்க விரும்புகிறேன். உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. இது காங்கிரஸ்காரங்க செய்யாத பிரச்சனை, அப்படி சொல்லியே நான் ஆரம்பிக்கிறேன். நம்ம அரசியல் சாசனத்திலங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை மதுரை அந்த உயர்நீதிமன்றத்தில் தமிழை அலுவல் மொழியாக ஆக்கலாம்னு இருக்குது. இதுக்காக நீங்கள் அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டியதில்லை. உச்ச நீதிமன்றத்தில் தான் அலுவல் மொழி ஆங்கிலம். ஆனால் மாநிலம் நினைத்தால், மாநில சட்டமன்றம் தீர்மானம் போட்டால், அந்த மாநில மொழியை அங்கு இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் அலுவல் மொழி ஆக்கலாம். அப்படித்தான் சில இந்தி மாநிலங்களில் இந்தி அந்த உயர்நீதிமன்ற வழக்காடு வழக்கு மொழியாக ஆயிருக்கு. இங்கே தீர்மானம் போட்டாங்க திமுக ஆட்சி காலத்தில். அதை போட்டு மத்திய அரசுக்கு அனுப்பினா அப்போ இருந்தது காங்கிரஸ் ஆட்சி, அவங்க அதை செஞ்சதல்ல. இப்போ நான் அன்போடு அதிமுகவை கேட்டுக்கொள்வேன். அதே போல் பாஜக இருக்குது. நீங்கள் ரெண்டு பேரும் கூடி பேசி, நீங்கள் தமிழுக்காக சொல்கிறீங்களே, உலகில் தொன்மையான மொழி தமிழ், ஆனால் என்னுடைய சென்னையில் என்னுடைய மதுரையில் அங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் தமிழ் இல்லை, செய்யுங்களே. ஏற்கனவே தீர்மானம் இருக்குது, அதை மத்திய அரசு ஏன் அமல்படுத்த மறுக்கிறது? தயவுசெய்து பதில் சொல்லணும். எனக்கு வேறு ஒன்றும் இல்லை, இது நல்ல பேச்சு, பிரதமருடைய பேச்சு. என்னுடைய தமிழ், நம்முடைய தமிழை உயர்த்தி இந்திய பிரதமர் பேசியிருக்காரு. ஆனால் காரியம்னு வரும்போது ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறது. ரெண்டாவது பாயிண்ட்டு, கீழடி பற்றி பேசினார். நான் எடுக்க வேணாம்னு நினச்சி அவரே எடுத்துக்கிட்டார். நான் என்ன கேட்குறேன், முதல் 3 ஆய்வுகள், ஆனால் அதுக்கு பிறகு ஆய்வே தேவையில்லை என்று அதை ஊற்றி மூடியது. நான் ஊற்றி மூடியதுங்கிற வார்த்தையை நான் கண்ணால் பார்த்து ரத்த கண்ணீர் வடித்தேன். அதை போய் பார்த்தேன் நான் மதுரைக்காரன். ஏங்க, மொஹஞ்சதாரோ ஹரப்பா அந்த அகழாய்வுகள்லாம் அப்படியே பாதுகாக்கப்படுது, மண்ணை போட்டு மூடிட்டாங்கங்க. எப்படியாப்பட்ட இடங்கள் தெரியுமா அந்த செங்கலும், அது அப்படியே அந்த கட்டுமானங்கள், ஒரு தொழிற்சாலை அங்கே இருந்திருக்கு. ஆனால் அந்த கட்டுமானத்தை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆராய்ச்சி, இதுக்கு மேலே தேவையில்லை. ஆராய்ச்சி செஞ்சு தானே இருங்க. செஞ்சது யாரு? நான் பாராட்டுவேன் அதிமுக ஆட்சியாளர்களை. மத்திய ஆட்சி மறுத்துருச்சு. 4வது கட்ட ஆய்வையும் 5வது கட்ட ஆய்வையும் பலருடைய வற்புறுத்துதல். இடதுசாரி கட்சிகள் மட்டுமல்ல, எங்களுடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம், எங்களுடைய MP தொலசு வெங்கடேசன், அவங்க எடுத்துக்கொண்ட முயற்சி, இப்படி பல பேர் எடுத்துக்கொண்ட முயற்சி. நல்ல வேளையாக அதிமுக அரசு 4வது அகழ்வாய்வை 5வது அகழ்வாய்வை அதனுடைய பணத்திலிருந்து, அதனுடைய முயற்சியிலிருந்து இன்றைக்கு அந்த 4வது அகழ்வாய்வு முடிவை வெளியிட்டிருக்காங்க. இதுவரைக்கும் முதல் 3 அகழாய்வுகள் முடிவுகளை மத்திய அரசு வெளியிடலை. இதுதான் தமிழ் மீது கொண்ட பிரியமா? வெறும் வார்த்தைகளால் எங்களை ஏமாற்ற முயற்சி பண்ணாங்க. தயவுசெய்து 3வது ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். இந்த புதிய கல்விக் கொள்கை என்று ஒரு நகல் வந்திருக்குல்ல, இவ்வளவு தமிழை பற்றி பேசுகிறாள் நம்முடைய பிரதமர், அதில் தமிழை பற்றி என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னு தயவு செய்து படித்து பாருங்க, சொல்ல சொல்லு. அதில் சமஸ்கிருதத்தை பற்றி தான் இப்படி எழுதி வச்சுருக்காங்க, உயர்வாக எழுதி வச்சுருக்காங்க. அது கூட பரவாயில்ல, என்ன தெரியுமா எழுதி வச்சுருக்காங்க? பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பில் அனைத்து கட்டங்களிலும் சமஸ்கிருதத்தை சொல்லித்தர அனைத்து வசதிகளையும் மத்திய அரசு செய்யும். அந்த ஒரு மொழிக்கு மட்டும்தான் அப்படி எழுதி வச்சுருக்காங்க, வேறு எந்த மொழிக்கு அப்படி எழுதலைங்க? தமிழ் தொன்மையான மொழிங்கிறீங்கல்ல, உலகிலேயே தொன்மையான மொழிங்கிறீங்கல்ல. அப்படி என்றால் தமிழுக்கும் அதே போல இந்தியா முழுக்க பள்ளிகளில் கல்லூரிகளில் அனைத்து மட்டங்களிலும் அதை சொல்லி தருவதற்கு உரிய ஏற்பாடை மத்திய அரசு செய்யும், சொல்ல தயாரா இந்திய பிரதமர்? அதனால சொல்ல வரையும், வெறும் பேச்சால சொற்களால எங்களை ஏமாத்த முயற்சி பண்ணாதீங்க. அவர் அதுக்கு பதில் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு, குற்றச்சாட்டு இல்லைங்க.
பெருமை எதிர்ப்பு வந்த பிறகுதான் பெண் வாங்கினாரு. நீங்க மிரட்டல்ங்கிற வார்த்தை பயன்படுத்த கூடாது, வேணாமையா, நாங்க அது கூட சொல்லல. இடம் இல்லாமல் போனது எதிர்ப்பு தெரிவிச்ச பிறகுதானே நீங்க பிரமாதமா ஆய்வு எல்லாம் பண்ணிருக்காங்களே. இந்த ஆய்வை என்னைக்கு பண்ணிக்க, எதிர்ப்புக்கு பிறகுதானே பண்ணிக்க. என்னுடைய கவலை என்னன்னா, எதிர்ப்பு செய்யாமல் இருந்திருந்தால் இந்த ஆய்வை செய்திருப்பீர்களா? நீங்க தயவு செய்து எல்லாரும் சேர்ந்து தமிழுக்காக இது பண்ணுவோங்க. பிரதமர் நல்லா தமிழை பத்தி பேசுறாங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, அந்த பேச்சு செயலாக மாற வேண்டும். மாறாத பொழுது எப்படி பாராட்டுன்னு எனக்கு புரியல. அதான் என்னுடைய அன்பான